பொண்ணுலாம் பாத்துட்டேன். ஏய் கங்கிராட்ஸ் டா. யார் மச்சான் அந்த சிந்துவா? சீச்சி சிந்துலாம் இல்ல மச்சான், இவ வேற. இந்தா அடி பாவி. டேய் ஓவரா பேசாதீங்கடா. நான் தான் அவளை பிடிச்சிருக்குன்னு போட்டோ எடுத்து எங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்கேனே தவிர அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல மச்சான். திரும்பி பார்த்தா மூச்சு மேலே குத்துவேன். உனக்கு என்ன மச்சான், அழகா இருக்க. உங்க அப்பா வேற நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நீ சும்மா கண்ண காட்டினாலே போதும், நீ விரும்புற பொண்ணை வந்து ஐ லவ் யூ சொல்லும். I can't believe it, Vanitha. Yes, என்னால இத நம்பவே முடியல. நான் நிஜமா தான் சொல்ல Vanitha. Amazing. It's really amazing. I too love you Vanitha. Yes, really. I too love you. உங்க பையன் விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சி உங்க தொழிலுக்கு உங்க பையனை வாரிசா கொண்டு வரணும் நினைக்கிறீங்க. ஆனா அதே மாதிரி ஒரு பொண்ணால தான் உங்க புள்ளியோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்றீங்க இவரே? உண்மையை சொல்றேன், கன்னி பெண்ணால இந்த ஜாதகருக்கு கண்டம் உண்டு. கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணீங்க, மரணம் நிச்சயம். ஏய் திலீப், ஏன் இந்த மாதிரி பண்ற? ஒரு விளையாட்டுக்கு தான் உன்கிட்ட இவ்வளவு ஐ லவ் யூ சொல்ல சொன்னோம். வாட்? விளையாட்டுக்காகவா கேட்டிங்களா மச்சான்? ஐ லவ் யூ சொல்றதெல்லாம் இப்ப விளையாட்டு தரமா போச்சு. இவ்வளவு நேரமா உன் ஆளு யாரு யாருன்னு கேட்டிருந்தீங்களா, அது இவதான் மச்சான். சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. பரிகாரம் செஞ்சு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய முடியும்ன்ற பட்சத்துல நானே இங்க வருவேன். சும்மா இல்லாம வேற என்ன பண்ணுவான்? இவனை லவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னா இவன் என்ன பண்ணுவான்? டேய் மொபைல தப்பு இருக்கடா. இவ அவங்க கிட்ட ஐ லவ் யூ சொன்னதும் இவளை நாலு சாத் சாத்திருக்கா. சாரி திலீப், அவ என்ன ரெண்டு வருஷமா லவ் பண்றா. அப்படியா மச்சான்? என்கிட்ட அவ அதை முன்னாடியே சொல்லிட்டா. ஓஹோ, இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு பர்த்டே. நிஜமாவா? ஆமாண்டா, அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் அவளே இந்த லவ் மேட்டரை சொல்றதா சொல்லியிருந்தா. ஆடா, அதுக்குள்ள ஏதோ இப்படி விளையாட்டுத்தனம் ஆயிடுச்சுடா. இந்த விஷயத்த பெருசாக்காம இப்படியே விட்டுறா. ஓகே மச்சான், நீ இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமும் நான் கிளம்புறேன். கிளம்புற கணேஷ். சரி மச்சா. வனிதா, நான் கிளம்புற வனிதா. மச்சா நான் கிளம்புறேன். ஏதோ நக்கல் அடிக்கிற மாதிரி தெரியல. வனிதா நான் கிளம்பட்டுமா? வனிதா தேலே வேணாண்டா. இதோ பாரு, இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கிற, அதுக்குள்ள வேணான்னு சொல்ற. வேணா திலீப், நீ ஓவரா பேசுற. ஓவரா பேசுறனா? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு என்ன என்ன திலீப்? ஆரம்பிக்க கணேஷ், நீ என்ன சொன்ன? இன்னும் ரெண்டு நாள் உன் பர்த்டே அன்னைக்கு அவன் கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லுவான்னு சொன்ன. அதே நாள் எஸ் த சேம் டே அவ உனக்கு டாட்டா காமிச்சிட்டு என் கூட வருவான். அத நீ பார்க்கதான். யா, இட்ஸ் மை நேம். ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லு, மோட்சமாவது கிடைக்கும். நான் பத்தா கணேசே கிளம்புறேன்.